பிரைஸ் த லார்ட், வெல்கம் டு காட்ஸ் மனா. ஒவ்வொரு முறையும் நம்ம வேதத்தை வாசிக்கும் பொழுது நமக்கு அநேக வெளிப்பாடுகள் புதுசாக கிடைச்சிட்டே இருக்குது. நம்ம ஆல்ரெடி பார்த்த சிலபஸாக கூட இருக்கலாம், ஆனால் அதிலிருந்து ஆண்டவர் இன்றைக்கி என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். இன்றைக்கி ஆண்டவர் நமக்கு கொடுத்த தலைப்பு, நீ வெட்கப்படவா கர்த்தருனை காத்திருக்க செய்தார். இன்னாகமும் 23:23. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. தேவன் என்னென்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்திலே யாக்கோபியும் இஸ்ரவேலியும் குறித்து சொல்லப்படும். தேவன் இனி எதையாவது செஞ்சால் மட்டும்தான் எனக்கு வாழ்க்கை அப்படின்னு நம்பி நீங்கள் காத்துட்ருக்கீங்களா? அப்படி காத்துட்ருக்கீங்கன்னா நீங்கள் கர்த்தருக்கு காத்திருந்தாயே, ஆதரதிச்சாயே, உனக்கு என்ன கிடைச்சது அப்படின்னு சொல்லி உங்களை பல பேர் இகழ்ந்து கூறியிருக்கலாம். ஆனால் கர்த்தர் இன்னும் கொஞ்ச காலத்தில் என்னென்ன செய்தார் அப்படிங்கிறது உங்களை குறித்து பல பேர் சொல்ல போகிறாங்க. இந்த வார்த்தைகளை நம்புங்க. கர்த்தர் என் கூட தான் பேசுகிறாருன்னு மனசில் சொல்லுங்க. தேவன் என்னென்ன செய்தார் என்று இன்னும் கொஞ்ச காலத்தில் சொல்லப்படும். கர்த்தர் சொல்கிறாரு, நான் கர்த்தர், எனக்கு காத்திருப்பவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. இந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா தேவன் என்னென்ன செய்தார் என்று இன்னும் கொஞ்ச காலத்தில் சொல்லப்படும். எப்பொழுது சொல்லப்படுமா? இன்னும் கொஞ்ச காலத்தில் சொல்லப்படும். அப்போது என்ன சொல்லப்படும், எப்பொழுது சொல்லப்படுங்கிறதுக்கான வெளிப்பாடு நம்மளுக்கு கிடைச்சாச்சு. என்ன சொல்லப்படும் அப்படின்னா, இன்றைக்கி உங்களை குறித்து நிந்தனையான வார்த்தைகளை அவங்க பேசிகிட்டு இருக்கலாம், உங்களுக்கு விரோதமாக அவங்க பேசிகிட்டு இருக்கலாம். அவங்களுடைய வாய்களை வச்சு உங்களை குறித்த ஒரு நல்ல விதமான ஸ்டேட்மெண்ட்டை ஆண்டவர் சொல்ல வைப்பார். இதை கேட்டுட்ருக்கிற இந்த வார்த்தையை நீங்கள் அப்படியே சுதந்திரிக்கணும். என் கூட தான் ஆண்டவர் பேசுகிறாருன்னு இதை நீங்கள் ஆன்லைனில் மொபைலில் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக இதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. இங்கே துதிக்க தயாராகுங்க. இன்னும் கொஞ்ச காலத்தில் என்ன நடக்குன்னு பொறுத்திருந்து பாருங்கள். உங்கள் ஜெபத்தை விட்டு விடாதீங்க, விசுவாசத்தை விட்டு விடாதீங்க. மனுஷனே உங்களை காக்க வைக்கிறான் அப்படின்னா அதுக்கான ஒரு பல உயர்வான ஒரு கிஃப்டை உங்களுக்காக அவன் தருவான். அப்போது இவ்வளோ பெரிய ஆண்டவர் உங்களை காக்க வைக்கிறாருன்னா உங்களை சும்மா விட்டுருவாரா? உங்களை இவ்வளோ தூரம் அவர் காக்க வச்சது உங்களை ஏமாற்ற கிடையாது. இனி யாக்கோபின் முகம் செத்து போவதில்லை. இன்னும் கொஞ்ச நாட்களில் உன்னை சூழ்ந்து இருக்கிறவர்கள் உன்னை குறித்து சொல்வார்கள், தேவன் என்னென்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்தில் சொல்லப்படும். பொய் சொல்ல தேவன் மனிதர் கிடையாது. தேவன் எந்த நிலைமையில் உங்களுக்கு வாக்குத்தத்தம் சொன்னாரோ அதே நிலைமையில தான் அவர் இன்னும் இருக்கிறாரு. ஆப்ரஹாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார், ஆனால் அதுக்கு தாமதம் ஆகத செஞ்சுது. ஆனால் ஈற்று காலத்தில் அவர் வார்த்தையை அவர் நிறைவேற்றினார். நம்ம தேவன் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? வசனத்தும் நிறைவேற்றாதிருப்பாரா? ஸோ இன்னும் கொஞ்ச காலத்தில் தேவன் என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். நீங்கள் காத்திருந்தது வீணாக போகலை. உங்கள் தேவன் என்ன செய்தார் அப்படின்னு சொல்லி உங்கள் கேட்டவங்க மத்தியில் தேவன் இன்னென்ன செய்தார் என்று சொல்லப்படும் நாட்கள் வருகிறது. ஆமென். சாதாரண மனுஷன் இது நடக்காது, இது முடியாதுன்னு சொல்கிற அந்த வார்த்தைகளை நம்ப முடியும்னா அவ்வளோ பெரிய ஆண்டவர் இதுக்கு முன்னே உங்களுக்கு எவ்வளோ உதவி செய்திருக்கிறார், இனிமேலும் அவர் செய்ய வல்லவர். தாமதம் ஆகலாம், ஆனால் அவர் ஒருபோதும் தடை செய்ய மாட்டார். ஆமென்.